சத்திரிய வேந்தன் அத்தியாயம் 48 செல்வ பாதுகாப்பு. மெல்லிய பனிப்படலமும் வான்வீதியில் நிலவும் எனதருகே நீயுமாய் இதைவிட ஏகாந்த சூழல் வேறெதுவுமில்லை. நிலவின் ஒளி நிரப்பை வழியும் அந்த முற்றத்தில்தான் பொதுவாக ரூபனரும் சமுத்திராவும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பர். அந்த ஏகாந்த சூழல் எப்பொழுதுமே மனதில் ஒரு இதத்தை பரப்பி மனநிலையை இலகுவாக வைத்திருக்கும். திடீரென சமுத்திரா சிறைச்சாலை செல்ல வேண்டும் என்று கூறியது ரூபனருக்கு ஒரு புறம் அதிர்வென்றாலும் மறுபுறம் அங்கு செல்வது வீண் என்றும் எண்ணமே. அதே சமயம் சமுத்திரா தேவிகையின் அறிவில் ரூபனருக்கு துளியும் சந்தேகமில்லை. ஏதோ வியூகம் கொண்டே இவ்வாறு கேட்கிறாள் என்பது நிச்சயம். ஆகவே அவளிடம் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினார். உடன் வருகிறேன் தேவி, ஆனால் உனது வியூகம் என்ன? நான் முயற்சித்த பிறகு தெரிவிக்கிறேனே, தற்பொழுது அவர்களை காண வேண்டுமத்தான். அதன் பிறகே என்னால் சிந்தனை செய்ய இயலும். இயல்பாக சொல்லிவிட்டு அவன் முகம் பார்க்க அதில் இருக்கும் களைப்பை உணர்ந்தவளாய், தற்பொழுதெல்லாம் மிகவும் தாமதமாக வருகிறீர்களே, அளவல் அதிகமா என்று தயக்கத்துடன் கேட்டாள். கலக்கம் வேண்டாம் தேவி, சில காலமாக கார்முகேலன் கூட்டத்தினர் கொள்ளை செயல்களில் ஈடுபட தொடங்கிவிட்டனர். அதை தடுக்க மார்க்கம் தெரியவில்லை தேவி. எத்தனை வீரர்களை இரவு பணிகளில் அமர்த்த வேண்டி இருக்கிறது தெரியுமா? நானானால் தாமதித்தேனும் வந்துவிடுகிறேன். ஆனால் அவர்கள் விடிய விடிய காவல் புரிந்தாக வேண்டும். குடும்பம் குழந்தைகளை விட்டு பணியில் திரிய வேண்டும் என்று அவர் கூற, அதில் அரசர் என்பதால் நான் மட்டும் விதிவிலக்காய் இரவு ஓய்வுக்கு வந்துவிட்டேனே என்கின்ற கவலையே பிரதானமாய் இருந்தது. நான் அரசன் என்பதால் உயர்ந்தவன் என்று நாட்டு மக்களின் துயரங்களிலும் சிரமங்களிலும் எனக்கும் பங்கு இருக்கிறது என்பது போன்ற குணம் ரூபனருக்கு அதுவே அவர் வார்த்தைகளிலும் வெளிப்பட்டது. நீங்களே கூறுகிறீர்கள் அல்லவா சில காலமாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று? அது ஏன் என்று நீங்கள் ஆராயவில்லையா? நிறுத்தி நிதானமாக கேட்டுவிட்டு அவர் முகத்திலேயே விழிகளை பதித்தாள். சமுத்திரா முன்பே தெரிந்து கொண்ட விஷயம்தான். ஆனால் அதனை உறுதிப்படுத்த முன்பு ரூபனரிடம் தெரிவித்திருக்க சமுத்திராவிற்கு விருப்பமில்லை. ஏனெனில் இதில் அரண்மனையின் கருவூலம் தொடர்பான செய்திகளும் இணைந்திருப்பதால் ஆதாரங்கள் இன்றி கூறுவது முறையல்ல என்று எண்ணியிருந்தால் அத்தோடு ரூபனருக்கும் தேவையில்லாத பதற்றம். அதனால்தான் அவளுக்கு தெரிந்த நாளிலிருந்து உறுதிப்படும் வரை இதை பற்றி ரூபனரிடம் தெரிவிக்காமல் இருந்தாள். தற்பொழுது சமுத்திராவின் காரியதர்சி முகுந்தனாரின் உதவியோடு அவளுக்கு வேண்டிய தகவல்கள் கிடைத்திருந்தது. ஆகவே இந்த பேச்சை ரூபனரிடம் தொடங்கியிருந்தாள். என்ன கூறுகிற தேவி, எனக்கு புரியவில்லை. எப்பொழுதிலிருந்து கொள்ளை சம்பவம் நடைபெறுகிறது என்று நினைவுக்கு வந்து பாருங்கள். அவள் மீண்டும் பொறுமையாக கேட்க சற்றே புருவம் சுருக்கி சிந்தித்தவர், தீட்சணரின் திருமணத்திற்கு வந்தேன் அல்லவா, அப்பொழுது தொடங்கியது என சரியாக கணித்து சொன்னார். ஆக அதற்கு முன்பு இது போன்ற சம்பவம் நடந்ததில்லை என ஆழ்ந்து அவள் முகம் பார்க்க ஆம் என்பதாய் ரூபனர் தலையசைத்தார். அவ்வாறெனில் அதுவரை அவர்களுக்கு தேவையான பொருளுதவி தங்கு தடையின்றி கிடைத்திருக்கிறது. அதாவது நீங்கள் அரண்மனையை சீரமைக்கும் வரையில் அவர்களுக்கு பொருள் தேவை என்பது இல்லை. நீங்கள் சீரமைப்பு பணிகளை முடித்துவிட்டு தானே மருது தேசம் வந்தீர்கள் என்று கூறி நிறுத்தி மீண்டும் ரூபனரின் முகம் நோக்க அவரின் முகம் முழுவதும் சிந்தனை ரேகைகள். அதன் பிறகு அவள் சேகரித்த தகவல்களை ரூபனரிடம் காட்டலானால், நீங்கள் எப்படி எதற்காக இதை செயல்படுத்தினீர்கள் என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் செய்தது மிகவும் நல்ல காரியம். அரண்மனையை சீரமைத்ததோடு இதற்கு முன்பு பொறுப்பில் இருந்தவர்களின் பணியையும் மாற்றியிருக்கிறீர்கள். உங்களின் இந்த செயல் மட்டுமே கார்முகிலன் அரண்மனை கருவூலத்தில் செய்து வந்த திருட்டு வேலையை தடுக்க காரணமாக இருந்திருக்கிறது. நிறுத்தி நிதானமாக சமுத்திரா கூற ரூபனருக்கு பெரும் வியப்பு. சமுத்திரா, நீ என்ன கூறுகிறாய்? அரண்மனை கருவூலத்தில் திருட்டா? ரூபனருக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி. உண்மைதான். முதலில் அவர்களுக்கு அரண்மனை சுரங்கப்பாதைகள் அத்துப்படி என்பதால் கருவூலத்திலோ இல்லை ரகசிய சேமிப்பு கிடங்கிலோ நாணயங்கள் தங்கங்களை அபகரித்திருப்பார்கள் என்று எண்ணினேன். ஆனால் எவ்வளவு சிந்தித்தும் இங்கே யாருடைய உதவியும் இல்லாது இது சாத்தியமாகாது என்பது புரிந்தது. நீங்கள் சுரங்க பாதைகளை மாற்றி அமைத்த பின்னர் மிகவும் நம்புபவர்களை மட்டும் முக்கிய பணிகளில் பாதுகாப்பு பணிகளில் மேற்பாவை பணிகளில் அமர்த்தியிருக்கிறீர்கள். அதனால் மட்டும்தான் அதன் பிறகு கார்முகிலன் கூட்டத்தினரால் இங்கு வர இயலவில்லை என்றவள்
சிறிது இடைவெளி விட்டு, இவ்வளவும் செய்த நீங்கள் அவ்வப்போது கருவூலத்தில் இருப்பவற்றை சரிபார்த்து இருந்திருக்கலாம். நான் கடந்த 3 தினங்களாக அதை அனைத்தையும் சரிபார்த்ததில் இவையெல்லாம் குறைந்திருக்கிறது என்று கணக்கு காட்டவும் ரூப்பனரின் விழிகள் கோபத்தில் சிவந்தது. இதை யார் உதவியோடு செய்திருக்கிறார்கள் தேவி? வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் ரூப்பனரின் கோபத்தில் அளவை எடுத்துரைக்க, அத்தான் நமது இரகசிய சேமிப்பு கிடங்கில் இருந்துதான் காணாமல் போயிருக்கிறது. அங்கு பணிபுரிந்தவர்களை பற்றி விசாரணை மேற்கொண்டதில் தலைமை பொறுப்பில் இருந்த ஒருவர் மீதும் காவல் பணியில் இருந்த இருவர் மீதும் சந்தேகம் வலுப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக தெரிவதோடு நீங்கள் சீரமைப்பு பணி முடிந்ததும் அவர்களுக்கு பணிமாற்ற உத்தரவு கொடுத்த பொழுது அதை பல முறை மறுத்து தங்களது விருப்பமின்மையை தெரிவித்துள்ளனர். ஆனால் என்று தயங்க, ஆனால் என்ன தேவி, என்ன கூற வந்தாய்? முழுவதுமாக கூறிவிடு. அவர்களிடம் இது பற்றி விசாரிக்கவில்லை, அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்றால் கவலையாக, ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்றாலும் அவர்கள் குற்றவாளிகள்தான். அவர்களை கைது செய்ய இப்பொழுதே உத்தரவிடுகிறேன். நம்மிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்றார் கர்ஜனையாக. பொறுமையாக இருங்கள், இப்பொழுது கைது செய்தால் இன்னும் யார் யார் பதுங்கியிருக்கிறார்களோ அவர்களும் சுதாரித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அவர்களை கொண்டு நான் வேறு திட்டம் வைத்திருக்கிறேன். இப்பொழுது மக்களின் செல்வங்களை பாதுகாப்பது குறித்து சிந்திப்போமாத்தான் என்றால், அவர்களை கொண்டு திட்டமா என்று விழிகளை மூடி யோசித்தவர், அவ்வாறெனில் நாளை சிறைச்சாலை செல்வதற்கும் இவர்களுக்கும் வைத்திருக்கும் திட்டத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா கேள்வியாக அவர் கேட்க, அவள் தனது புருவங்களை உயர்த்தி இதழ் பெரியா புன்னகையை உதிர்த்தாள். ரூபனர் சரியாக கணித்ததற்கான மெச்சுதல் பார்வை அவள் விழிகளில். சரி சரி, என்னவென்றே கூறு. கோப மனநிலை பறந்து பரபரப்பு தொற்றிக்கொண்டது ரூபனருக்கு. இப்பொழுது அதுவா முக்கியம்? பின்னே வேறு என்ன தேவி? அத்தான், மக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு. ஆமாம், அது வேறு இருக்கிறதா? எப்படியும் இதற்கும் எதையாவது சிந்தித்து தயாராக வைத்திருப்பாய். பிறகு என்னை கேட்பானேன், அதையும் நீயே கூறிவிடு. ஆகா, பிரமாதம்! நீங்கள் அல்லவா இந்த நாட்டின் மன்னர், நீங்களே சிந்தனை செய்து கொள்ளுங்கள். ஆமாம், அதை குறை கூறாமல் ஏற்பது போலத்தான் பேசுவாய். இன்று அரசவைக்கு வந்த வழக்குகளை எப்படி சிறப்பாக கையாண்டீர்கள் தெரியுமா? அத்தனை திறமை வாய்ந்த உங்களால் இதற்கும் தீர்வு காண இயலும். ஊக்கமாக அவள் கூற, நிலவை ரசித்துக் கொண்டிருந்தவளை ரசித்தபடி, அப்படியா, அந்த செய்தியும் கிடைத்து விட்டதா? அரசியாரின் விசுவாசிகள் அரண்மனை முழுவதும் நிரம்பி வழிவார்கள் போல என்று ரூபனர் கூற, இருவருமே சற்று இலகுத்தன்மைக்கு வந்திருந்தனர். அதையெல்லாம் இப்பொழுது அவசியமாத்தான். சரி சரி, காரமுக்கிலன் கொள்ளையை தடுப்பது பற்றியே சிந்திப்போம். ஆனால் தேவி, இப்பொழுது இரவு வேளைகளில் அதிக காவலரை நியமித்து பாதுகாத்து வருகிறோமே, இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆம், இனி வீட்டிற்கு ஒரு காவலரை நியமியுங்கள், பொருத்தமாக இருக்கும். என்ன தேவி, நான் தான் எனக்கு தோன்றியதை கூறினேனே, மீண்டும் என்ன? நீங்கள் ஒரு மாவீரர்தான், ஒப்புக்கொள்கிறேன். படைபலம் கொண்டு உங்கள் சத்திரிய முறைப்படி பாதுகாப்பதை விடுத்து சந்திர நாட்டின் வேந்தராய் சாணக்கிய தனத்தால் இதற்கு ஒரு தீர்வு கூறுங்களேன். இவள் வேறு என்னை பாடாய் படுத்தவை பிறவி எடுத்தால் போலும் என்று மனதிற்குள் சலித்து கொண்டவர் முகத்தில் எதையும் வெளிப்படுத்தாமல் சிந்திப்பது போல முகபாவனையை மாற்ற முயற்சி செய்தார். தேவி, ஏற்கனவே தாமதமாக வந்தேன். நாள் முழுவதும் ஓய்வின்றி அலைந்து திரிந்தவனை மீண்டும் சிந்திக்க சொன்னால் நியாயமா? ஏதேனும் உதவி செய்யம்மா. அவரை அழுத்தமாக பார்த்துவிட்டு கார்முக்கிலின் கூடத்தினர் வருவது மக்களின் செல்வங்களை அபகரிக்க. ஆம், செல்வம் மக்களிடம் இல்லாவிட்டால் நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தால் நமக்கு பெருமை. அவர்களிடம் செல்வமின்றி தவித்தால் தவிக்க விட வேண்டாம், பாதுகாப்பு தரலாம் அல்லவா? இப்பொழுது அதைத்தானே செய்கிறோம் தேவி. இல்லையத்தான், இப்பொழுது மொத்த நாட்டிற்குமே பாதுகாப்பு தருகிறோம். அதாவது மக்களுக்கும் செல்வத்திற்கும் அது நம்மால் இயலாது. மக்கள் தொகையை விட நமது இரவு நேர காவற்படை மிக மிக குறைவு. ஆகையால் தான் இத்தனை காவல் இருந்தும் எங்காவது காவலர் அறியாவண்ணம் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகிறது. நாம் பாதுகாப்பு தரப்போவது செல்வங்களுக்கே அன்றி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அல்ல. ரூபண சத்திரியருக்கு எதுவோ புரிவது போல இருந்தது. ஆனால் இதற்கு எப்படி திட்டம் போட்டு ஒரே நாளில் செயல்படுத்து தேவி? அது உங்கள் சாமர்த்தியம் தேவி. எப்படி எந்த தடைகள் வந்தாலும் உடனடியாக உன்னால் தீர்வு காண முடிகிறது. புகழ் மாலை சூட்டும் நேரமாயிது. சரி, இதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள்?
மக்களுக்கே மக்களுக்கென்று புதிய கருவூலம் அமைத்து விடலாம். அதில் மக்கள் தங்கள் செல்வங்களை சமர்ப்பித்துவிட்டு அதற்கான விவர ஓலைகளை பெற்றுக்கொள்ளட்டும். தேவைப்படும் பொழுது அதை எழுத்து உபயோகித்துக் கொள்ளட்டும். இது சரிவரம் தானே? என்ன இது ஒரே நாளில் சாத்தியப்படாது. ஆனால் தீர்வு கிடைத்து விட்டதல்லவா? இனி வீரர்கள் இரவில் அலைய வேண்டியதில்லை. வழக்கமாக காவல் புரிய தேவையான குறைந்த எண்ணிக்கையிலான காவலர்கள் மட்டும் இரவில் பணிபுரிந்தால் போதும் என்ற ரூபனரின் மகிழ்வு சமுத்திராவிடமும் பிரதிபலித்தது.